ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரீ கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நமக்கு ஃபெஸ்டிவல் சீசன், அதுவும் தீபாவளி வரப்போகுது. ஸோ தீபாவளிக்கு வீட்டில் எப்படி கேண்டில்ஸை டெக்கரேட் பண்ணலாங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி கிளாஸில் என்கிட்ட கலர்ஃபுல் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு நிறையா. ஸோ அதை வந்து அடியில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு க்ரீன் கலர் ஆர்டிஃபிஷியல் செடி எடுத்து சென்டரில் வச்சிட்டேன். வச்சதுக்கு பிறகு அந்த கிளாஸ் வந்து ஃபுல்லாக நிரம்புற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இந்த டெக்கரேஷனுக்கு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டீ லைட் ஒயிட் கேண்டில் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை வந்து சென்டரில் லைட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வாட்டர் கேண்டில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. லைட் ஆஃப் பண்ணி பார்த்தோன்னே இது வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்ல. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒன்று. அடுத்த கேண்டில் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸில் மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணது பிறகு ரெட் கலர் வந்து ப்ரஷில் எடுத்துட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன் தண்ணியில். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிட்டரிங் பவுடர் நமக்கு கடையில் கிடைக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இது ரொம்பவும் தண்ணியோட மிக்ஸ் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு லேயர் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ லைட் ஒயிட் கேண்டில் திருப்பியும் வந்து லைட் பண்ணிவிட்டு சென்டரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ரெட் கலர்னு இல்லை, நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு என்னென்ன கலர்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி கலர்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்க லைட் ஆஃப் பண்ணது பிறகு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி கேண்டில் கலர்ஃபுல்லாக உங்கள் வீட்டை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.